ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நம. ஸ்ரீ குருப்யோ நம. அறம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிந்தனைகள் நிகழ்ச்சியிலே ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு நேபாள தேசத்துடைய பிரதமர் அவர் ஒரு கருத்தை வெளியிட்டார். என்ன அப்படின்னு பார்த்தா, ராமர் பிறந்த அயோத்தியா நேபாளத்தில் தான் இருக்குது, அது பாரத தேசத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அயோத்தியா கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது அயோத்தியா விஷயத்தில் பார்க்கும் பொழுது. ஏன்னா அப்படின்னு பார்த்தா, இத்தனை நாட்களாக அயோத்தியாவில் அந்த கோவில் இருந்த இடத்துல வேறு ஒரு மதத்தலம் இருந்தது, அதை இடித்தது தப்பா இல்லையா அப்படின்னு இவ்வளோ தூரம் கேஸ் போய் இப்போ தான் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்து ராமனுடைய ஆலயமானது நிர்மாணிக்கக்கூடிய ஒரு நேரத்திலே, அந்த ஆலயம் பணிகள் எல்லாம் துவங்கப்படக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நேபாள தேசத்து பிரதமர் வெளியிட்டிருக்கிறார். இது மிகவும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக கொஞ்ச நாட்கள் பேசப்பட்டது. இதில் நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் என்ன, நன்றாக இதிகாச புராணங்கள் தெரிந்தவர்களுக்கு இது ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்தா, அப்படி அவர் சொன்ன அயோத்தியா அங்கே தான் இருக்கான்னு பார்த்தா, நம்ம புராணம் நம்ம ராமாயணம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தா, ராமாயணம் அப்படி சொல்லவே இல்லை. அதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இருக்கின்றன. நேபாளத்தில் இருக்கக்கூடிய சீதாவுடைய ஜென்மபூமியான மிதிலை அது நேபாளத்தில் இருக்குன்னு ஒற்றுக்கொள்ளலாம். ஆனால் அயோத்தியா, ராமர் பிறந்த அயோத்தியா நேபாளத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஒற்றுக்கொள்ள முடியாது. இப்போ கிருஷ்ணர் பிறந்தது மதுரா, ஆண்டாழை பாசுரத்தில் சொல்கிறா வடமதுரையில் பிறந்தவன்னு. அந்த வடமதுரை தென்மதுரை, நம்ம ஊர்லேயும் மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, மதுரைக்காரன் ரொம்ப பலமாக சொல்லுவாங்களே, அந்த மதுரை இருக்கு இல்லையா, அதற்குன்னு நம்ம பாட்டுக்கு கிருஷ்ணர் பிறந்தது தென் மதுரையில், இந்த மதுரையில் தான் கிருஷ்ணர் பிறந்தார்னு சொன்னால் தப்பா? தப்பு தானே. அதே மாதிரி சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்தினது வடமதுரையில் அப்படின்னு சொன்னால் தப்பு தானே? அந்த மாதிரி தான் அயோத்தியாவில் ராமர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறது, இந்தியாவில் இருக்க அயோத்தியாவில் ராமர் பிறக்கலை, அவர் போய் போய் நேபாளில் இருக்க அயோத்தியாவில் தான் பிறந்தார். ஏன்னா ஒரு பேர் ரெண்டு ஊருக்கு இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி வந்த ஒரு குழப்பம் தான் இது. அப்படி பார்க்கும் பொழுது இத்தனை நாட்களாக அவர்கள் அதை வெளியிடவில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய பாரத தேசத்தை சீர்குலைக்க வேண்டும், நம்மளுடைய நம்பிக்கையை சீர்குலைக்க வேண்டும், நம்ம அப்போ கண்ணீர் வர்றத நம்ம கஷ்டப்படுறதை பார்த்து குளிர்காயணம் என்ற ஒரே நோக்கத்தில் தான் ஒரு சில நாடுகள் இப்போ இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இவை அனைத்தையும் மீறி நம்ம வெற்றி காண வேண்டும். முக்கியமான விஷயம், ஏன் ராமர் பிறந்தது நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, ராமர் அயோத்தியாவிலேருந்து எப்போ கிளம்புறார், எப்போ வெளியில் வரார் அப்படின்னு பார்த்தா, விஸ்வாமித்திரர் வந்து தாடகாவதத்திற்காக கூப்பிடுகிறார். அப்போ தாடகாவதத்துக்கு முதல்ல தரமாட்டேன் அப்படிங்கிறார், என்னுடைய மகனை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் தசரத மகாராஜா. இருந்தாலும் பிற்காலத்தில் வசிஷ்டர் சொல்லி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணதும் தர்றேன்னு உடனே பிள்ளையே தந்துடுறார். ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறாங்க விஸ்வாமித்திரரோட. போகும் பொழுது கொஞ்சம் தூரம் கடந்து போனதுமே இருட்டிடுறது, அதனால் ஓய்வெடுப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு கரையிலே ஓய்வெடுத்தார்கள். அந்த நதி எது அப்படின்னு பார்த்தா சரயு. அந்த சரயு நதி எங்கே ஓடுகிறது, நேபாளத்தில் ஓடுறதா? கேள்வி நம்பர் ஒன்று. நேபாளத்தில் ஓடுறதா? இல்லவே இல்லை. நதி ஓடுறது பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியாவில் தான் சரயு என்ற புனித நதியானது ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்படி அந்த சரயு நதியை பற்றி சொல்லும் பொழுது, அந்த நதி வந்து விரஜா நதிக்கு சமமானது, மிகவும் புனிதமான நதி என்று சொல்வார்கள். அந்த நதி நேபாளத்தில் ஓடலை. அப்படி இருக்கும்போது இந்த அயோத்தியா தானே ராமர் பிறந்த அயோத்தியாவாக இருக்க முடியும்? ஏன்னா ராமர் பிறந்த அயோத்தியாவை பற்றி தான் கம்பர் சொல்லும்போது அந்த சரயு நதியை பற்றி அப்படி வர்ணித்திருக்கிறார். தாதுக சோலை தோறும், செண்பக காடு தோறும், போதவில் பொய்கை தோறும், புதுமன தடங்கள் தோறும் அப்படின்னு அற்புதமாக வரும் அந்த கம்பருடைய பாடலானது. அப்படி அவர் வர்ணித்த சரயு நதி நேபாளத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை, அது ஓடுவது பாரத தேசத்தில். ஆகையால் பாரத தேசத்தில் தான், நமது அயோத்தியாவில் தான் ராமர் பிறந்தார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இன்னும் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா அவங்க சொல்லியிருக்க விஷயம் வந்து அப்பேற்பட்ட விஷயம்தான். ராமர் பிறந்த அந்த சரயு நதி இருக்கு இல்லையா, இந்த அயோத்தியா வேறு எதற்கு புகழ் போனது? ராமர் பிறந்ததுனால இந்த அயோத்தியாவுக்கு புகழ் என்று ஒரு பக்கம் இருந்தாலும், அயோத்தியா அப்படின்னு பார்த்தாலே போரே இல்லாத தேசம் என்று ஒரு பொருள். போரெல்லாம் இல்லாமல் சண்டை சச்சு யுத்தங்கள் இல்லாத நாடு என்பதற்காக அயோத்தியா என்று பெயர்.
இந்த அயோத்தியா ஏழு மோட்ச புரிகளில் ஒன்று. அதாவது கலியுகத்திலே ஏழு மோட்ச புரிகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அயோத்தியா, மதுரா, காசி, மாயா, காஞ்சி, அவந்திகா அப்படின்னு ஏழு மோட்ச புரிகள். இந்த ஏழு மோட்ச புரிகளில் ஏதாவது ஒன்றுக்கு போனாலும் நமக்கு மோட்சம், அடுத்த ஜென்மம் கிடையாது என்பது நமது நம்பிக்கை. அதில் ஒன்றாக சொல்லப்படுவது நேபாளத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியாவா? இல்லவே இல்லை. ஏழு மோட்ச புரிகளில் ஒன்றாக திகழக்கூடிய அயோத்தியா எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய அயோத்தியா. இன்னொரு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்ல இந்த அயோத்தியா இருக்கக்கூடிய இந்த பாரத தேசத்தில் தான் நேபாளமும் ஒரு காலத்தில் இருந்தது. அப்ப ராமர் இருந்த காலத்துல நேபாளம்ங்கிற தனி நாடே கிடையாது. நேபாள், பங்களாதேஷ், பாகிஸ்தான் எல்லாமே நம்மளா பிரிச்சு கொடுத்த நாடு தானே. அப்ப எல்லாமே அகண்ட ஹிந்து பாரதமாக, அகண்ட பாரதமாக இருந்தது. அப்போ அகண்ட பாரதத்திற்குள்ளே இருந்தவர்கள் பாரதீயர்கள் என்ற எனப்பட்டனர். அதனால ராமரும் இந்திய தேசத்தை சேர்ந்தவர் தான், சீதையும் இந்திய தேசத்தை சேர்ந்தவள் தான். சீதையை கூட இவங்க நேபாளின்னு சொல்லிக்க முடியாது, ஏன்னா அவங்களே நம்மள்டேருந்து, நேபாளே நம்மள்டேருந்து பிரிஞ்சு போன ஒரு ஸ்டேட்டு தானே. அதே போல் ராமனுடைய அந்த கல்யாணம், அந்த கல்யாணத்தின் பொழுது என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, உழுந்துட்டால் உழுந்து போட இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அப்படிங்கிறார் கம்பர் பாசுரத்தில். ஏன்னா அவ்வளவு பேர் கூட்டம் வந்துட்டார்களாம். எள்ளு போட்டால் என்னப்பா எள்ளு அப்படிங்கிறதெல்லாம் சிரார்த்தத்தில் யூஸ் பண்ணக்கூடியது. தவசத்தில் எள்ளு அப்படிங்கிறத சொல்லக்கூடாது, இங்கே சுபகாரியம் நடக்குது. அதனால் உழுந்து போட்டால் உழுந்து போடுறதுக்கு கூட இடம் இல்லை, அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மிதிலையில். இந்த சீதா கல்யாண வைபவத்திலே, இந்த சீதா கல்யாண வைபவத்தை பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தாடகாவதம் செய்துவிட்டு விஸ்வாமித்திரருடன் ராமன் போகிறான். லக்ஷ்மணன், ராமன் ரெண்டு பேருமே போகிறாங்க. போனதும் விஸ்வாமித்திரர் அறிமுகம்லாம் பண்ணி வைக்கிறார். அப்புறம் சிவதுனுசை ராமன் உடைத்து விடுகிறான். உடைத்ததுமே தன் மகளை இவருக்கு தான் தர வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அப்போ செய்தி சொல்லப்படுகிறது தசரதனுக்கு. தசரதன், கைகேயி, சுமித்ர, கௌசல்யா எல்லோரும், அந்த தேசத்தில் இருக்கிற எல்லோரும் மிகவும் ஆரவாரத்துடன் சந்தோஷத்துடன் கிளம்பி வருகிறார்கள். அவங்க வர்ற வரையும் ராமன் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். கல்யாணத்திற்கான சடங்குகள் எதுவும் ஸ்டார்ட் பண்ணல, சும்மா தான் ராமர் இருந்தார். அப்போ இந்த தசரத மகாராஜா வந்து இறங்குற அப்புறம் தான் கல்யாண சடங்குகள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் தொடங்கப்பட்டது. அப்பன்னா ரொம்ப பக்கத்தில் இந்த அயோத்தியா, அந்த ஜனகனுடைய புரி, ஜனக்புரி, அந்த மித்திலாவுக்கும் அந்த அயோத்தியாவுக்கும் ரொம்ப பக்கம் பக்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னு வச்சுண்டா, ஒரு அஞ்சு மணி நேரத்துக்குள்ளே ராமரை பார்க்கறதுக்கு தசரதர் போயிருக்கணுமே. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு ராமரை பார்க்கறதுக்கு. தசரதர் அவ்வளோ நாள் பிரயாணம் பண்ணி போனார் அப்படின்னு ராமாயணம் சொல்கிறது. அப்போனா ஏன் உடனே அந்த கல்யாணம் முடிச்சுட்டு உடனே வர்றதா இருந்தால் ரொம்ப, அப்படி பார்த்தா ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அவங்க அந்த காலத்திலே போயிருக்கலாம், அப்பேற்பட்ட டிஸ்டன்ஸில் இருக்கிறதா தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ராமருடைய கல்யாணத்திற்கு தசரதன் வரவே நாளாச்சு அப்படின்னு தானே ராமாயணத்தில் சொல்லியிருக்கு. அவ்வளோ நாட்கள் ராமர் காத்து கொண்டு இருந்தார் இல்லையா, அப்படி இருக்கும் பொழுது எப்படி? இது இன்னொரு கேள்வி. மற்றொன்று பார்க்க வேண்டும் என்றால் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்யணும் என்று இஷ்டப்பட்டார் தசரத சக்கரவர்த்தி. அப்படி இஷ்டப்பட்டு எல்லாருக்கும் விஷயம் சொல்லும்போது இரண்டு பேருக்கு, இரண்டு ரொம்ப முக்கியமானவர்களுக்கு விஷயத்தை சொல்லலை. யார் அப்படின்னு பார்த்தா கேகே தேசத்து ராஜா, தனது மாமனார், அதாவது கைகேயியுடைய தந்தை, அவருக்கும் இந்த ஜனகருக்கும் விஷயத்தை சொல்லலை. ஏன் அப்படின்னு பார்த்தா இவர்களுடைய இந்த ரெண்டு தேசங்களுமே ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய தேசம். ரொம்ப தொலைவில் இருந்து அவங்க எப்படி பட்டாபிஷேகத்திற்கு வருவார்கள் என்று சொல்லலை. அதனால தான் ஜனக மகாராஜாவுக்கு நடந்த விஷயமே தெரியாது. பட்டாபிஷேகம் நின்று போய் காட்டுக்கு போனது அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய டிஸ்டன்ஸில் இருந்தார். அது அதுக்கு அடுத்து வேணால் தெரிஞ்சிருக்கலாம் பிற்காலத்தில், ஆனால் அது வரையும் அவ்வளோ சீக்கிரமாக டெக்னாலஜிலாம் வளரலை. இல்லாட்டினா ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஒரு ஹேஷ்டாக் போட்டு சீதை வந்து பட்டாபிஷேகம் நடக்கும்போது ராம இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா ஜனகருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இப்படி ஜியாகிரபிக்கல் டிஸ்டன்ஸ் படி இப்படி தூரத்தில் இருக்கிறதுனால தான் தசரத மகாராஜா அழைப்பே விடுக்கலை. இப்போ நேபாளத்தில் இருக்கக்கூடிய அந்த அயோத்தியாங்கிற ஊரில் தான் ராமர் பிறந்தார் அப்படின்னு இருந்திருந்தா ஈஸியாக அழைப்பு விடுத்திருக்கலாமே, அடுத்த அஞ்சு மணி நேரத்தில் வரக்கூடிய டிஸ்டன்ஸில் தானே இருக்கார். ஆனால் அப்படி செய்யலை. அதே போல் காட்டிற்கு கிளம்புகிறார்கள் ராமன், சீதை, லக்ஷ்மணன் எல்லோரும் கிளம்புகிறார்கள். அப்போ கூட ஜனக மகாராஜா அந்த இடத்துல இல்லை. இப்படி ரொம்ப பக்கத்து பக்கத்து நாடாக, பக்கத்து பக்கத்து ஊராக இருந்திருந்தால் உடனடியாக வந்திருப்பார்லே ஜனக மகாராஜா. இப்படி ஒரு அசம்பாவிதமானது நடக்கிறதே, நம்ம மகளை காட்டுக்கு போக சொல்கிறாங்களே, இது நியாயமானு கேட்க வரமாட்டாரா? ஒரு சாதாரண அப்பாவே போவார், அவர் மிகப்பெரிய ராஜரிஷி, ஒரு ராஜா, அவர் போக மாட்டாரா? போயிருப்பார் கண்டிப்பாக. அப்பையும் போகலை.
இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ராமர் பிறந்தது நமது பாரத தேசத்தில் தான். சொல்ல போனால் நேபாளமே நம்மளுடைய பாரத தேசம்தான். இப்போ தான் நேபாளம் தனி நாடாக பிரிந்திருக்கிறது. ஆகையாலே ராமர் பிறந்தது நம்ம பாரத தேசத்தில் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை, யாரும் பயப்படுவதற்கு தேவையும் இல்லை. ஒழுங்காக புராண இதிகாசங்கள் தெரிந்தவர்கள் இதை பார்த்து பயப்பட மாட்டார்கள். இப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நம்மள பாதி பேருக்கு இதிகாச புராணங்கள் தெரியலை. அதனால ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம புராண இதிகாசத்தை பற்றி வந்தால் நம்ம அப்படியே அரண்டு போயிடுறோம். கந்தசஷ்டி கவசத்தை பற்றி ஒருத்தர் அவதூறாக பேசினார்னு பார்த்தோம். அடுத்து ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா முருகன் வேற சுப்பிரமணியன் வேற அப்படிங்கிறாரு. இதெல்லாம் என்னப்பா, நம்ம நம்மளுடைய சாஸ்திர தர்மங்களில் நம்ம வந்து திறமாக நின்று விட்டோம் என்றால் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஆகையாலே இப்போ ஆன்லைனில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடக்கின்றன, இந்த உபன்யாசங்கள் சொற்பொழிவுகள் அதெல்லாம் நடக்கிறது, அதையெல்லாம் கேளுங்க. இந்த கண்ட தவறான செய்திகள், நம்ம தர்மத்தை பற்றின தவறான செய்திகளை பார்க்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீக சிந்தனைகள் நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருண் வெங்கட். நன்றி, வணக்கம். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.